சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் விடைத்தாளின் முகப்பு தாளை மாணவிகளை கொண்டு தைக்க வைத்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் உட்பட இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். பத்து, பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் இப்பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு சிறப்பு வகுப்பு உள்ளதாக கூறி காலை 8 மணிக்கு வரவழைத்து விடைத்தாளின் முகப்பு தாளை தைக்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டதாக வீடியோ வெளியானது. இதுகுறித்து விசாரணை நடத்திய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழ்வாணியையும் சிறப்பு தையல் ஆசிரியை செல்வியையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டாா்.